ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழமையான பொருள் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கரன்சி நோட்டில் பார்க்குறோம். இது வந்து பழைய கரன்சி நோட்டெல்லாம். இது பாருங்கள், யூஎஸ் டாலரு. இது யூஎஸ் டாலர்னால் தெரியும், ஒரு டாலருங்கிறது வந்து 71 ருபீஸ் அப்ராக்சிமேட்லி. நான் வந்து உங்களுக்கு இந்த கரன்சி நோட்டை பற்றி சின்ன சின்ன தகவல் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து நம்ம ஊரில் வந்து ரிசர்வ் பேங்க்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி, அந்த நாட்டில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கு. அப்புறம் இந்த காயின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1792 தான் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த காயின்ஸுங்கிறது வந்து அதோட வேல்யூ எப்படின்னா, இந்த கோல்டு, சில்வர், காப்பர் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இருக்கும். கோல்டுனா கொஞ்சம் ஹையஸ்ட் வேல்யூ, சில்வர்னா அது கொஞ்சம் நார்மலான வேல்யூ, காப்பருங்கிறது இன்னும் கொஞ்சம் லோயஸ்ட் வேல்யூ. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி வேல்யூ போடுவாங்க. இப்போ நம்ம இப்போ இருக்கிறதுலே வந்து யூஎஸ் டாலர் தான் நம்ம ரொம்ப ஹையஸ்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பட் வந்து அது கிடையாது, வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா அது ஹையஸ்ட்டு கரன்சிங்கும் போது இது வந்து யூஎஸ் டாலர் வந்து 10வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஸ்ரீலங்கன் நோட்ஸு. இதில் வந்து 100 ருபீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், 500 எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு நோட்ஸு, இதை நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு இது கொஞ்சம் நியூ. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நாட்டு கணக்கு பிரகாரம் பார்த்தா ரொம்ப வேல்யூ கம்மி ஸ்ரீலங்காவில். இப்போ 1 ரூபானா அங்கே வந்து 40 பைசா தான் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி அங்கே ரொம்ப வேல்யூ கம்மியான நாடு அது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது இந்தோனேஷியா. இந்த இந்தோனேஷியா அந்த வேல்யூ பார்த்தா அதில் 50000 அந்த மாதிரி போட்டிருக்குது. பட் வந்து லோயஸ்ட் வேல்யூ தான் இந்தோனேஷியாவில். அதாவது நம்ம ஊரில் வந்து INR சொல்லுவோம் இல்லையா, அந்த வேல்யூவை அங்கே IDR சொல்லுவாங்க. நம்மளது சிம்பிள் வந்து ருப்பீஸ் அப்படின்னு RS அப்படி போடுவோம், இது வந்து RP போடுவாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு வேளை சாப்பாட்டு செலவுக்கு வந்து நம்ம இந்த ஊரில் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணுறோம்னா, அந்த நாட்டில் வந்து 25000 ரூபா இந்த RP, இது 25000 ரூபா RP நம்ம செலவு பண்ணோம். இப்போ இந்த இப்போ நான் காமிக்கிற இது வந்து ஒரு 2 வேளை சாப்பாடு செலவு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப 50000 ரூபான்னு இருக்கவும் இது அவ்வளோ வேல்யூ இருக்குமான்னு நினச்சேன். பட் நம்ம இந்தியன் ருப்பியில் இது வந்து 1 ரூபா, நம்ம 1 ரூபா காசுக்கு அங்கே வந்து 197 ரூபா மதிப்பு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வேல்யூ கம்மி. இது பாருங்கள், சவுதி அரேபியா நோட்டு. ஸோ இது கொஞ்சம் நியூவாக இருக்குது, இதெல்லாம் ஓல்டு நோட்ஸு. இதோட வேல்யூன்னு பார்த்தா ஒரு சவுதி ரியால் வந்து 18.94 ரூபா நம்ம இந்தியன் காசில் வந்து. இப்போ இது வந்து பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து இது 500 ரியால் வரைக்கும் புழக்கத்தில் இருக்குது. அது மாதிரி காயின்ஸுன்னு பார்க்கும்போது 100 ஹலாலாஸ். ஸோ அந்த ஊர் அந்த அரபிக் வேர்டு அது, அந்த ஹலாலாஸ் சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த குவைட், பேரின், ஓமன் இந்த மாதிரி நாட்டில் தான் வந்து ஹையஸ்ட் கரன்சி வேல்யூ இருக்குது. இதில் வந்து குவைத் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு டாலருங்கிற மாதிரி அங்கே ஒரு இது வந்து 240 ருபீஸ் நம்மளுடைய இந்தியன் பணத்தில். அதாவது ஒரு குவைத் டாலருங்கிறது ரியால் சொல்லுவோம், அது KWD அதோட கோடு. அது வந்து நம்ம வந்து தினார், 1 தினார் சொல்லுவோம் இல்லையா, 1 தினார் வந்து 240 ருபீஸு. அதே மாதிரி பஹ்ரீனில் வந்து 193 ருபீஸ். அது மாதிரி ஓமனில் வந்து 189. அப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து நம்ம வந்து யூஎஸ் டாலர் தான் ரொம்ப ஹையஸ்ட்டு நினைப்போம். ஸோ அது 10th place இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு தேர்டு ஃபஸ்ட்டு 4 உங்களுக்கு வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான் ஃபஸ்ட்டில் நிற்குது. குவைத்து, பஹ்ரீன், ஓமன், ஜார்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தினாரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச இது சில தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பாருங்கள், பழைய 2 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ மற்ற நாடை பற்றியெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம இந்தியா நாட்டோட ரூபா பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல், நான் படித்த சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன். 1540-45 ஷெர்ஷா சூரி முகல் பீரியடில் இந்த காயின்ஸ் எல்லாம் வந்துச்சு, இந்த சில்வர் காயின்ஸு.
அதுக்கப்புறம் தான் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி 1934 வந்து உங்களுக்கு வந்து இந்த ரூபா நோட்டுங்க இந்த காயின்ஸு அதெல்லாம் வந்தது. ஸோ 96 தான் அந்த காந்தி படம் போட்ட 10 ரூபா நோட்டு 500 ரூபா தாள் 96 வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த சிங்கப்படம் போட்டது அதெல்லாம் இப்போ இந்த சிங்கப்படம் போட்டது அதுக்கு முன்னாடி இந்த சிங்க காயின்ஸ் போட்டதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த பாருங்க அதுக்கப்புறம் தான் இந்த காந்தி தாத்தா நோட்டெல்லாம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பேப்பர் இந்த மாதிரி பேப்பர் தாளெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1770 அதுலேருந்து 1832 வரைக்கும் இந்த மாதிரி இந்த பேப்பர் நோட்ஸ் வந்து அது ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா பேங்க் ஆஃப் பெங்கால் இப்போ ரிசர்வ் பேங்க் மாதிரி அந்த ஜென்ரல் பேங்க் ஆஃப் பெங்காலும் பீகாரும் அவங்க வந்து இதை வந்து இந்த ஆக்ட் பாஸ் பண்ணி இது இந்த ரூபா நோட்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க்கில் வந்துட்டு 1938 வருஷம் உங்களுக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு நோட்டு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த நோட்டு பிரிண்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி 5 ரூபாத்தாள் தான். ஆமாம் பாருங்க ரொம்ப ஓல்டு இது 5 ரூபாத்தாள் ரொம்ப பழசு. இது முதல்ல பிரிண்ட் பண்ண 5 ரூபா அது தான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பழைய 10 ரூபா நோட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பழைய 10 ரூபா நோட்டு பழைய 2 ரூபா நோட்டுங்க 2 ரூபா 1 ரூபா அதுக்கப்புறம் தான் 1938 வந்து உங்களுக்கு 1000 ரூபா நோட்டும் இருந்துச்சு 10000 ரூபா நோட்டும் இருந்துச்சு புழக்கத்தில். அதுக்கப்புறம் தான் அதை டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த 1 ரூபா நோட்டு பாருங்க இது கூட ரொம்ப ஓல்டு. இப்போலாம் இந்த 1 ருபி நோட்டெல்லாம் இல்லை 1 ருபி 2 ருபி இதெல்லாம் வந்து 1995 இந்த 1 ருபி 2 ருபிலாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் காயின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்க இது இது மாதிரி 100 ருபீஸ் இதில் பழைய 100 ருபீஸ் நோட்டு இதெல்லாம் இப்போ பார்க்கவும் முடியாது நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பழைய நோட்ஸ் எல்லாம் ரொம்ப கலெக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆர்வம். ஸோ அது நம்ம இந்திய நோட்டுங்கும் போது அதில் இன்னும் நிறைய ஆர்வம் இருக்கும். ஏன்னா அது வந்து யார்த்தாச்சும் பழைய நோட்டாக இருக்கும் போது அதை நம்ம பார்க்கும்போது நம்ம கலெக்ஷன் பண்ணுறது. இன்ன நேரங்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில தகவல் சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.